அனைவருக்கும் வணக்கம் மா நிறம்தான் தான் களையான முகம் பெரிய அளவில் கவர்ச்சிகரமான கண்கள் இலட்சணமான தோற்றம் இவர்தான் ஜீவஜோதி அன்றைய தினங்களில் சினிமாக்களையும் சீரியல்களையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு பத்திரிகைகளில் முக்கிய இடத்தையும் பிடித்தார் ஜீவஜோதியின் தந்தை சரவணபவன் ஓட்டலில் மேனேஜராக வேலை பார்த்தவர் இப்படித்தான் ஜீவஜோதியின் குடும்பத்தில் சரவணபவன் ஓனர் ராஜகோபாலுக்கு தொடர்பு ஏற்பட்டது ஜீவஜோதியின் ஜோதியின் அழகில் மயங்கி விழுந்தார் ராஜகோபால் ஏதோ ஒன்றில் ஜீவஜோதியால் ஈர்க்கப்பட்டு விட்டார் அதற்காகவே அந்த குடும்பத்திற்கு பல உதவிகளை செய்தார் ராஜகோபால் ஆனால் ஜீவஜோதியோ பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவரை காதலித்தார் திருமணமும் செய்து கொண்டார் இது ராஜகோபாலுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏற்கனவே இரண்டு மனைவிகளை உடைய ராஜகோபால் மூன்றாவதாக ஜீவஜோதியை முழுசாக அடைய முயற்சித்தார் இதற்காகவே ஜீவஜோதியின் கணவர் சாந்தகுமாரை அழைத்து தான் ஜீவஜோதியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் எனவே அவளிடமிருந்து விலகும்படியும் கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த காதல் கணவன் சாந்தகுமாரோ இதற்கெல்லாம் மசியவில்லை மனைவியை விட்டுத்தர முடியாது என்று துணிந்து ராஜகோபால் முகத்தை பார்த்து சொன்னார் இதுதான் கொலை செய்யும் அளவுக்கு ராஜகோபாலை தூண்டிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாந்தகுமார் கடத்தப்பட்டார் கணவனை காணவில்லை என்று பதறிப்போய் ஜீவஜோதி போலீசில் புகார் தந்தார் போலீஸும் தீவிரமாக தேடி அலைந்தார்கள் கடைசியில் ஐந்து நாட்களுக்குப் பிறகு கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் சாந்தகுமாரின் உடலை கண்டெடுத்தனர் விசாரணை ஆரம்பமானது அப்போது இந்த விவகாரத்தில் ராஜகோபால் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார் என்றே அனைத்து தரப்பிலும் நம்பப்பட்டது ஆனால் சென்னையில் இருந்து கொடைக்கானலிற்கு காரில் கடத்தி செல்ல ஐடியா தந்ததே ராஜகோபால் தான் என பின்னர் தெரிய வந்தது காரில் செல்லும் போதே சாந்தகுமாரின் கழுத்து நெரிக்கப்பட்டது கொடைக்கானல் மலை உச்சிக்கு செல்வதற்குள் பல சித்திரவதைகள் அரங்கேறின அப்போது பாதி உயிர் போயிற்று இறுதியாக மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டார் சாந்தகுமார் கடைசியில் தமிழகம் முழுக்க நாறிப் போனார் ராஜகோபால் இப்போது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஓட்டல் வைத்து ஊருக்கே சோறு போட்ட முதலாளி இன்று சிறையில் தின்கிறார் ராஜகோபால் மட்டும் அன்று சாந்தகுமாரை கொல்ல முயற்சிக்காமல் இருந்திருந்தால் இந்த கன்றாவி பின்னணிகள் எல்லாம் கடைசி வரை வெளியவே தெரிந்திருக்காது ஒட்டுமொத்த பேரும் கெட்டுப்போன ராஜகோபால் தன் இறுதி மூச்சு வரை சிறையிலேயே களிக்கும் இழிநிலையும் ஏற்பட்டிருக்காது நன்றி